हेलो फ्रेंड्स, अस्सलामु अलैकुम। वेलकम टू आयशा'स ग्रैब्स एंड कुकिंग। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சர்ஃப் எக்ஸல் லிக்யூட் ஹை குவாலிட்டியில் நம்ம வீட்லேயே வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதே வாஷிங் மிஷினில் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கெமிக்கல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணி தரமாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேங்க. இந்த 1/4 கிலோ பேக்கெட் அப்படி ஃபுல்லாக போட்டுடலாம். நான் சொல்கிற எல்லாமே கெமிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும். 1/4 கிலோ அளவுக்கு நம்ம தண்ணி வந்து அதே அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து ஒரு 12 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் வந்து நம்ம காஸ்டிக் லையாக கிடைக்கும். இப்போ 12 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, நமக்கு லை அங்கே தயாராகிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க, நல்லா ஈரமில்லாத பக்கெட் எடுத்து அதில் ஆசிட் சிலரி ஊற்றிருக்கேங்க. நான் கொஞ்சம் நிறையா செய்யலான்ட்ருக்கேன், அதனால் நான் 2 பாட்டில் ஆசிட் சிலரி எடுத்திருக்கேன். ரெண்டு லிட்டர் ஊற்றியாச்சு. 2 லிட்டருக்கு வந்து SLES 1/2 லிட்டர் சேர்க்கணுங்க. SLES சேரவும் நல்லா வந்து கெட்டியாகும். இப்போ கொஸ்ட்ரால் சேர்க்குறோங்க. இது வந்து துணியை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் எல்லாம் நம்ம போடுற கெமிக்கல் அத்தனையுமே வந்து சமநிலையை கொடுக்கறதுக்கு பயன்படுதுங்க. இந்த ஒன்று போடுறனால மற்ற தேவையில்லாத கெமிக்கல்ஸ்லாம் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண தேவையில்லை. கொஸ்ட்ரால் கிடச்சிச்சின்னா நீங்கள் மறக்காமல் அதை வாங்கி அதை மட்டும் யூஸ் பண்ணாலே, மிக்ஸ் பண்ணாலே ரொம்ப தரமான நமக்கு சோப் லிக்விட் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ கெட்டியாகிருக்கு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1 லிட்டர் நான் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இதில் கண்டிப்பாக மறக்காமல் ஆர்வோ வாட்டர் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும், வேறு வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம காஸ்டிக் லை வந்து 12 ஹவர்ஸாக ஊறினது இருக்குல்லங்க, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இது துணியை வந்து அழுக்கெல்லாம் நீக்கிறதுக்கு பயன்படும். யூரியா வந்து 1 கிலோ சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வந்து கொலகொலப்பு தன்மை நமக்கு ஜெல் மாதிரி கிடைக்கிறதுக்கு பயன்படுங்க. இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ரொம்ப நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போ இன்னும் 2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கலர் சேர்த்துக்கலாம். ப்ளூ கலர், க்ரீன் கலர் எல்லாம் கிடைக்குது, நான் ப்ளூ கலர் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்ச் விடுங்க, கலருக்கு நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா டார்க் கலர் கிடைக்கும். நம்ம ஃபுட் கலர் சேர்க்க வேணாம், அந்த கெமிக்கல் கடையிலேயே கேளுங்க, லிக்விடுக்கு கலர் வேணும்னு அவங்க தருவாங்க, அந்த கலர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. இதில் வேறு வேலை ஒன்றும் இல்லைங்க, மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தாங்க வேலை நமக்கு. இதில் வந்து நான் பெர்ஃப்யூம் எடுத்திருக்கேன், சர்ஃப் எக்ஸல் லாவெண்டர் 2 பாட்டில் எடுத்திருக்கேன். அதே நம்ம இதில் சேர்த்துடலாம். சர்ஃப் எக்ஸல் வாடையும் லாவெண்டர் ஸ்மெல்லும் இதில் கிடைக்கும். நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. வீடே கமகமன்னு இருக்கு செய்கிறப்பயே. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ நுரை ஃபுல்லாக இருக்குது. இதை நாம் வந்து 1 நாள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 1 நாள் ஆயிடுச்சுங்க, மறுநாள் மாதிரி எடுத்திருக்கேன், நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இது வந்து மெயினாக வந்து கெட்டியான தன்மையில் இருக்குங்க. இப்போ இதில் நமக்கு பாதி அளவுக்கு ஊற்றிட்டு மிச்சம் பாதி அளவுக்கு என்ன செய்யலான்னா, நம்ம தண்ணி சேர்த்து நம்ம துவைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நான் கெட்டியாக இருக்கட்டும், நமக்கு அவ்வளோ இதை ஊற்றி வீட்டில் வந்து வச்சு பாதுகாத்துட்ருக்கணுங்கிறனால நான் கொஞ்சம் கெட்டியாகவே நான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஜெல் தன்மையாக நல்லா அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நல்லா கெட்டியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இதில் மெயின்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ஊற்றிட்டு இந்த வாளியில் வந்து தண்ணி சேர்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ நுரை வருதுன்னு. வெறும் எம்டி வாளிலே நமக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இது வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த லிக்விட் தயார் பண்ணதுங்க, அதனால் எந்த துணிக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது.
ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்து இதே அளவுகளில் பாதி அளவு மட்டும் நான் சொன்ன அந்த லிக்விடை ஊற்றிட்டு மிச்சம் பாதி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்போ தேவையும் நீங்கள் அப்பப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கெட்டியான தன்மையில் வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக நல்லா அழுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் அழுக்குனாலும் போகுங்க. நம்ம பாத்ரூமுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் எது ஹெவி அழுக்கு இருக்கோ நீங்கள் அதுக்கெலாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா பளிச்சுங்கிற தன்மை கொடுக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள்.